சரிங்க சார். அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, ஒரு ஜாதகத்துல வந்து பலனை கணிக்கிறதுக்கு வந்து வெறும் விதிகள் மட்டும் பத்தாது, விதிவிலக்குகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விதிகளும் விதிவிலக்குகள் மட்டுமே ஒரு ஜாதகத்தோட பலனை 100% தீர்மானிச்சிட முடியுமா? அதை பத்தின உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஜோதிட விதிகள், விதிகளுக்கான விதிவிலக்குகள், இவை மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வையும் தாழ்வையும் முடிவு செய்திருமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, லக்னம் அதுதான் வந்து ஒரு ஜாதகத்தினுடைய தலையெழுத்திய நிர்ணயிக்குது. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா ஒரு லக்னம்ங்கிறது ஒரு அந்தாசா சொன்னா 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அதே கிரகஸ்திதி அதே லக்னத்துல பிறக்கும். இப்ப நிமிஷத்துக்கு 4 குழந்தை பிறக்குது, மொத்தம் 120 நிமிஷம், 480 குழந்தைகள். இப்ப ரஜினிகாந்த் பிறந்த அதே ஜாதகத்தில் இன்னும் 479 குழந்தைகள் பிறந்திருக்கோம் இந்தியாவில் மட்டும். நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் தானே கிடைச்சிருக்காரு. இப்ப அமிதாப் ஜாதகத்துக்கும் ரஜினிகாந்த் ஜாதகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து இந்தியில சூப்பர் ஸ்டார், இவர் வந்து தமிழ்ல சூப்பர் ஸ்டார். இங்கதான் வந்து ஜோதிடத்தின் போதாமை அப்படிங்கிறது வருது. இங்க மக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு ரெசிப்டிவ், அதாவது தனக்கு நிகழ்வதை அனுமதிப்பு, ஏத்துக்கிறது. சரி, நாம கொடுத்து வச்சது இவ்வளவுதான், சரி நம்ம விதி இவ்வளவுதான், நம்ம தலையில கடவுள் எழுதிட்டான் இப்படி. இல்ல பகுத்தறிவு ரீதியில், சரி நாம தப்பான நபரை நம்பிட்டோம், அதுக்கு யார குற்றம் சொல்லி என்ன, சரி நாம தப்பான தொழிலை செலக்ட் பண்ணிட்டோம் இப்படி. ஒரு புரிதலோடு ரெசிப்டிவா இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை வேறு விதமா இருக்கும் ஒரே ஜாதகத்தில் பிறந்தாலும். இதே வந்து ரெபல், அதாவது நான் பண்ற அகட விகடம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனா உலகம் வந்து என்னை தலையில வச்சு கொண்டாடணும், அது கொண்டாடலன்னா நான் அதனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எதை வேணும்னா செய்வேன், இது ரெபல். இங்க டிஃபர், இங்க டிஃபர் ஆகுது. அதே போல இப்ப நாம இதுக்கு முன்ன ஒரு கேள்வியில சொன்னேன், இந்த ராகேதுக்கள், இந்த ஜெனட்டிக் ஃபியூச்சர்ஸ், அதே போல தாய் தந்தை. இப்ப ஒரு குழந்தை கூட்டு குடும்பத்துல பிறகுதா தனி குடும்பத்துல பிறகுதா, அதை வச்சு அதனுடைய தலையெழுத்து மாறிடும். இதெல்லாம் நான் விரிவா ஒரு தொடராகவே எழுதியிருக்கேன், காலமாற்றம் அப்படின்னு ஒரு தலைப்புல, கிடைச்சா தேடி பாருங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஜங்ஷன் பாயிண்ட், மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இந்த நிமிஷம் நாம என்ன செய்யறோமோ அதை பொறுத்துதான் அடுத்த நிமிஷம், அடுத்த நிமிஷம் என்ன பண்றோமோ அதுக்கு அதுக்கு அடுத்த நிமிஷத்துல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால வந்து இந்த ஜாதகம் இது என்ன, இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்லுவாங்க, எங்க அப்பா கோவம் ஆகட்டும் நேரம் சரியில்லைன்னு, அதெல்லாம் கிடையாது. இப்ப பிராண்டட் குட்ஸ் வாங்கி 2 பெண்கள் கிட்ட கொடுங்க, 2 பேரையும் சமைக்க சொல்லுங்க. ஒரு அம்மா சமைக்கும், அதை பார்க்கும் போதே வந்து நமக்கு நாக்கில் தண்ணி வரும். இதே இன்னொரு அம்மா சமைக்கும், அதை பார்த்ததுமே நமக்கு கண்ணில் தண்ணி வரும். அதுதான் வந்து பர்சனல் டச். இங்க வந்து ஒவ்வொரு உயிரும் யூனிக். அதே போல இந்த கர்மா, இந்த கர்மங்கள் தான் வந்து இந்த மாதிரி கிரகஸ்தியில பிறக்க வைக்குது இதெல்லாம் சொல்றாங்க. நான் சமீபத்துல வந்து விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அது இருக்கு இன்னும் PDF, அதை படிச்ச அதுல வந்து என்னடா சொல்றாங்கன்னா, கர்மான்னா என்ன, உன் முயற்சிக்கான பலன்,
இப்ப இருக்கிற கர்மா என்ன, உன் கடந்த கால முயற்சிகளின் பலன். இப்ப நீ முயற்சி செய், லோன் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் கட்டணும், நீ 15,000 ரூபாய் சம்பாதி, 10,000 ரூபாய் லோன் அக்கௌண்ட்டுக்கு போனாலும் 5,000 ரூபாய் மிச்சம் ஆகும்ல, அதான் இங்க வித்தை.